நண்பா இன்னைக்கு Infinix Hot 12 அந்த மொபைலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். இந்த மொபைல் எப்படி இருக்கு, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ல கொடுத்திருக்காங்க, என்ன பிரைசிங், என்ன ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்குன்னு டீடைலா இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். கொஞ்ச நாளாவே பாத்தீங்கன்னா Infinix வத நிறைய மொபைல் லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அதாவது எப்படி அவங்க கான்ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா ஒரு 8500 ரூபாயில இருந்து ஒரு 15000 ரூபாய்க்குள்ள, 15000 ரூபாய் சொல்றது அதிகம், ஒரு 12000 ரூபாய்க்குள்ள ஏகப்பட்ட மொபைல்ஸ் இன்னைக்கு வதவதன்னு லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த வரிசையில தான் இன்னைக்கு Infinix Hot 12 சொல்லிட்டு இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. பிரைசிங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 9500 ரூபாய்க்கு இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. 464 ஒரு வேரியண்ட்டோட 4G நெட்வொர்க் தான், ஒரு 4 கலர் வேரியண்ட்ல இந்த Infinix Hot 12 லான்ச் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாளாவே இன்னைக்கு mAh இருக்கட்டும், Realme, Oppo, Vivo இது மாதிரி செக்மெண்ட்டில் அவங்க தான் மிட்ரே செக்மெண்ட்டில் சக்க போட்டு போட்டுருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் நாளாகவே அவங்க எந்த மொபைல் லான்ச் பண்ணவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்குது, அதை பேச வேண்டாம். ஸோ அவங்களாம் இன்றைக்கி சூழ்நிலைக்கு ஸ்டாப் பண்ண நேரத்தில் இன்னைக்கு Infinix அந்த நேரத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த வரிசையில் தான் இன்றைக்கி வத நிறைய மொபைல் லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த வரிசையில் இன்னைக்கு Infinix Hot 12 மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் HD+ டிஸ்பிளே தான். ஏன்னா 9500 ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் ஒரு பெரிய ஸ்கிரீன், ஒரு 6.82 இன்ச் ஒரு HD+ டிஸ்பிளே இங்க ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் போதுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க அது கிடையாது. இங்க 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 180 Hz டச் சாம்பிளிங் ரேட், உங்களுக்கு 450 nit பிரைட்னஸோட, அதாவது ஃபுல் பிக் பிரைட்னஸோட இன்னைக்கு வாட்டர் டாப் நாச்சோட இன்னைக்கு Infinix Hot 12 ப்ரொவைட் பண்றாங்க அவங்க. ஸோ இங்க டிஸ்பிளே நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். இந்த பிரைசிங் ரேஞ்ச் கன்சிடர் பண்ணும்போது ஒரு பெரிய டிஸ்பிளே, ஒரு மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ணும்போது சூப்பராகவே இங்கே இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. ஏன்னா ஒரு 450 nits இருக்கிறதுனால நல்ல விசிபிளா இருக்கு இந்த டிஸ்பிளே பொறுத்தளவு. ஸோ அடுத்து இந்த மொபைலோட சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பார்த்துடும். இதோட வெயிட் ஒரு 210 கிராம், இதோட திக்னஸ் ஒரு 9.1 mm திக்னஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android லெவல் தான் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் டவுன் கிரேடு இருந்தாலும் அதுக்கு மேல XOS 10.6 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இல்ல வைஃபை டூயல் பேண்ட் சப்போர்ட், ப்ளூடூத் 5.1 சப்போர்ட், இதுல உங்களுக்கு விக்சுவல் ரேம் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரியல் மவுண்ட் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் இந்த மொபைலுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. எல்லா சென்சாரும் கிட்டத்தட்ட எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. இது இந்த மொபைல் மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு. 3.5 ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டூயல் ஸ்பீக்கர் வித் DTS சப்போர்ட்டோட இந்த மொபைல் ப்ரொவைட் பண்றாங்க. இதோட பேட்டரி பாத்தீங்கன்னா ஒரு 6000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 18 வாட் சார்ஜர், பட் ஆனா மைக்ரோ USB கேபிள் இங்க கொடுத்துருக்காங்க. இது இந்த மொபைலுக்கு இன்னொரு பெரிய டவுன் கிரேடாக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நான் உங்களோட சொந்தக்காரங்களாம் யாருமே இல்லாதனால இன்னைக்கு நல்லா புகுந்து விளையாடுறாங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லா மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டைப் சிலாம் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு ரெட்மியில் எல்லாம் பார்த்தீங்கன்னா டைப் சி கொடுத்துருக்க நேரத்தில், ஸோ இன்னைக்கு அதர் பிராண்ட்ஸ் இல்லாதனால இன்னைக்கு இவங்க மைக்ரோ USB கேபிள் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்க வந்து இந்த பிரைசிங் ரேஞ்சுக்கு அவங்க டைப் சி கொடுத்துருந்துருக்க நேரத்தில் அவங்களாம் இல்லாத காரணத்தை ஒரு இதை மையமாக வச்சு இன்னைக்கு Infinix மைக்ரோ USB கேபிள் தான் இன்னைக்கு கொடுத்து நல்லாவே லாபம் சம்பாதிக்கிறாங்கன்னே சொல்லலாம். இருந்தாலும் இன்னைக்கு 6000 mAh பேட்டரியாக 18 வாட் சார்ஜர் ஒரு மைக்ரோ USB கேபிள் மூலமாக நீங்கள் சார்ஜ் பண்ணால் எவ்வளோ நேரம் ஆகும்னு நினச்சி பார்க்கவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ஆகுது ஃபுல் சார்ஜ் ஆகுது. எப்பயும் போல் இவங்க கூத்து பண்ணியிருக்காங்க. என்னன்னா இன்றைக்கி டெக்னோவாக இருக்கட்டும், Infinixாக இருக்கட்டும், கேமராவில் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணவே இல்லை. அதே மாதிரி தான் இன்றைக்கி ஒரு 50 MP பிரைமரி சென்சார், அடுத்து ஒரு AI லென்ஸு, அடுத்து உங்களுக்கு 2 MP டெப்த் சென்சார், ஃப்ரண்ட்டில் ஒரு 8 MP செல்ஃபி கேமரா, ரெண்டுலேயும் 1080 30 fps வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மீதிபடி உங்களுக்கு டைம் லேக்ஸு, HDR, ஸ்லோ மோஷனு, ஸ்ட்ரீட்டு, உங்களுக்கு நைட் மோடு, இது மாதிரி விஷயங்கள் அம்சங்களோட இன்னைக்கு கேமரா செக்மெண்ட்ல கொடுத்திருந்தாலும் இன்னைக்கு Infinix Hot 12 மொபைலை பொறுத்தளவு கேமரா இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஓவரால் லைட் கண்டிஷன் நல்லா இருந்துச்சுன்னா நல்லாவே இங்கே அவுட்புட் வருது. கொஞ்சம் லைட் குறைய கொஞ்சம் நாய்ஸஸ் வரதான் செய்யுது இன்னைக்கு Infinix மொபைலை பொறுத்தளவு. இதோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பேசும்போது தான் ரொம்பவே நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு இன்னைக்கு ஒரு 680 கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது இந்த ப்ரைசிங் ரேஞ்சுக்கு. இருந்தாலும் இன்னைக்கு இவங்க மீடியா டெக்லேருந்து ஒரு G37 ப்ராசஸர், ஒரு ஆட்டோகோர் ப்ராசஸர் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. G37 என்னடா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 35 G35க்கு ஒரு அப்கிரேடாக G37 ஒன்று கொண்டு வந்தாங்க. ஆனால் ரெண்டு ப்ராசஸருக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வித்தியாசம் தெரியாது. இந்த ப்ராசஸர் கம்பேர் பண்ணும்போது பெரிய வித்தியாசம் இருக்க போகிறது கிடையாது. அதுதான் உண்மையான ஃபேக்டே சொல்லலாம். ஸோ ஓவரால் இன்றைக்கி G37 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. அதான் உண்மை. ஓகேவா, ரொம்ப பெரிய கேம்ஸ்லாம் விளாண்டுக்கிட முடியாது. மீடியமான கிராஃபிக்ஸ் வச்சாலும் அதில் யூஸ் பண்ணுற அளவுக்கு இதில் கேப்பபிள்லாம் கிடையாது. அதில் டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு இந்த மொபைல் வந்து நல்லாவே உங்களுக்கு பிகேவ் ஆகுதுன்னே சொல்லலாம். ஒரு செகண்டரி ஃபோன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது இன்ஃபினிக்ஸ் ஹாட் 12 நல்லா இருக்குங்க. ஸோ ஓவரால் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இன்ஃபினிக்ஸ் ஹாட் 12 இந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமா? ஒரு 9,500 இதை விட்டுட்டா வேறு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது. மோட்டோவுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே ஒரு 10,500 தான் ஸ்டார்டிங் இருக்குது. இல்லாத பட்சத்தில் நீங்கள் ரெட்மி ரியல்மிலாம் போயிட்டீங்கன்னா அவங்க ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ண மொபைல் தான் இருக்குது. இருந்தாலும் அந்த மொபைலுக்கு இந்த மொபைல் கம்பேர் பண்ணும்போது அந்த மொபைல் மேலாதே இருக்குது. இல்லைங்க, எனக்கு வந்து புதுசு இன்றைக்கி லான்ச் பண்ண மொபைல் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேறு வழி இல்லை, இந்த ப்ராசர் வச்சு தான் அவங்க கொடுக்குறாங்க. இல்லைங்க, எனக்கு ஒரு 5 மாதம் இல்லை 6 மாதம் பழைய மொபைலாக இருந்தாலும் எனக்கு அது ஓகேங்க அப்படின்னு நினைக்கும் போது அந்த ப்ராசருக்கு இந்த ப்ராசர் கம்பேர் பண்ணும்போது அந்த மொபைலில் நல்லா இருக்குது. அதுதாங்க இன்றைக்குள்ள சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறோன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறத வச்சு. ஸோ இன்ஃபினிக்ஸ் ஹாட் 12 இதாங்க இன்றைக்கி தற்போதைய நிலைமை இந்த மொபைலை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை பற்றி கிட்டத்தட்ட எல்லா விஷயம் சொல்லிட்டேன். இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து இது மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.